அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் உயிர்மை நிகழ்த்துகிற முதல் கூட்டம் இது, முதல் நிகழ்வு இது. பெரும்பாலும் ஒவ்வொரு புத்தாண்டு தினத்திலும் கவிதை தொகுப்புகள் தொடர்பான ஒரு வெளியீட்டு அரங்கைத்தான் நாங்கள் நடத்தி வந்திருக்கிறோம். கடந்த காலத்திலும் அது பெரும்பாலான ஆண்டுகளில் அப்படித்தான் இருந்திருக்கிறது. நண்பர்களே, இந்த பத்து தொகுப்பும் பன்னளவில் மிகவும் முக்கியமானவை. விருச்சம் போன்று வளர்ந்திருக்கக்கூடிய கவிஞர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுதுதான் துளிர்விட்டு விதையிலிருந்து வெளிப்படுகிற ஒரு தளிர் போல வரக்கூடிய கவிஞர்களும் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது 2000 வருட தமிழ் கவிதை மரபில் எத்தனை எத்தனை இது போன்ற தளிர்களும் விருட்சங்களும் நிறைந்திருக்கின்றன என்பதை திரும்பி பார்க்கிற போது ஒரு மிகப்பெரிய பிரமிப்பும், அதே சமயத்தில் ஒரு கவிதையை எப்படி பொறுப்புடன் எழுத வேண்டும் என்கிற அச்சமும் ஏற்படுகிறது. தமிழ் அளவிற்கு கவிதையை விரிவாக பரீட்சித்து பார்த்த ஒரு மொழி இருக்கிறதா என்பது சந்தேகம்தான். அவ்வளவு நீண்ட காலம் அத்தனை வடிவங்களில் தமிழ் கவிதையை நாம் தொடர்ந்து பரிசோதனை செய்து கொண்டே இருக்கிறோம். புதிய புதிய தளங்களை கண்டறிந்து கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் இன்று 10 கவிஞர்களுடைய 10 தொகுப்புகளை பற்றி தமிழகத்தின் மூத்த இளம் ஆளுமைகள், விமர்சகர்கள் மற்றும் படைப்பாளிகள் இங்கே கருத்துரையாற்ற வந்திருக்கிறார்கள். என்னுடைய அருமை நண்பர் நான் முருகேச பாண்டியன் அவர்கள் இந்த அரங்கிற்கு தலைமை வகிக்கிறார். தன்னுடைய எழுத்துக்களாலும் தன்னுடைய சொற்களாலும் எங்களுக்கு தொடர்ந்து வெளிச்சமிட்டு வந்திருக்கக்கூடிய இந்திரன் அவர்கள் இந்த அரங்கில் முன்னிலை வகிக்கிறார். இந்த அரங்கில் உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய இனிய நண்பர் கவிஞர் யுகபாரதி அவர்கள், வேல்கண்ணன் அவர்கள், அம்சப்பிரியா அவர்கள், எஸ் சண்முகம் அவர்கள், மனுஷி அவர்கள், மு பாண்டியன் அவர்கள், கனிமொழிஜி அவர்கள், அருள் ஸ்காட் அவர்கள், உங்கள் அனைவரையும் உயிர்வையின் சார்பாக வரவேற்கிறேன். அதேபோல் இன்று இந்த தொகுப்புகளை இன்று வெளியிடக்கூடிய இந்த தொகுப்புகளை எழுதியிருக்கக்கூடிய என்னுடைய பேரன்புக்குரிய கவிஞர்கள் பூமா ஈஸ்வரமூர்த்தி, புகுந்த் நாகராஜன், இயற்கை ராஜேஷ் வைரபாண்டியன், இவருக்கு வேறொரு பெயர் உண்டு, நிலாரசிகன் என்று இப்பொழுது தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு சொந்த பெயரில் இந்த தொகுப்பை வெளியிடுகிறார். யாழி அவர்கள், கனிமொழிஜி, நர்மி, எஸ் நடராஜன், அபிலாஷ் 2 மொழிபெயர்ப்பு கவிதை தொகுப்புகளை இந்த அரங்கில் வெளியிடுவதற்காக அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். ஒன்று ஹைக்கு தொகுப்பு, இன்னொன்று மொழிபெயர்ப்பு கவிதைகளினுடைய தொகுப்பு. இப்படியாக ஒரு விரிந்த தளத்தில் எழுதப்பட்ட தொகுப்புகள் இந்த அரங்கில் வெளியிடப்படுகின்றன. நண்பர்களே, இதை பற்றி நான் அதிகமாக பேசுவதை விட இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு சிறப்பான ஒரு உரையை அவர்கள் வழங்குவார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். பொதுவாக என்னை பற்றி அல்லது உயிர்மையை பற்றி பலரும் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி என்பது, நீங்கள் ஏன் இவ்வளவு கவிதை தொகுப்புகளை வெளியிடுகிறீர்கள்? இன்னொரு கேள்வி, எதற்காக இவ்வளவு கூட்டங்களை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்று. ஏனென்றால் கடந்த 23ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக இடையறாத வெளியீட்டு அரங்குகள், இது 9வது அரங்கு என்று நினைக்கிறேன். நாளை ஒரு வெளியீட்டு கூட்டம் இருக்கிறது, நாளை மறுநாள் ஒரு வெளியீட்டு கூட்டம் இருக்கிறது, ஜனவரி 6ஆம் தேதி 2 கூட்டங்கள் இருக்கின்றன. எதற்காக இதெல்லாம் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. மிகப்பெரிய புரட்சியளவு பிரயாசை. இன்னும் சொல்லப்போன வருகிற வாசகர்களெல்லாம் கூட தினம் தினம் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிகளுக்கு வரவேண்டிய அளவிற்கு அவர்களுக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அன்பின் நிமித்தமாகவும் அழைப்பின் நிமித்தமாகவும் இங்கு வரக்கூடிய நண்பர்கள், இதில் நான் ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தை தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னவென்றால், பொதுவாக இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கள், சென்னை புத்தக கண்காட்சியை ஒட்டிய இந்த தருணங்களை தாண்டி தமிழ்நாட்டில் ஆங்காங்கே தொடர்ந்து இலக்கிய நிகழ்வுகள் நடந்தாலும் கூட அவை பெரும்பாலும் எந்த ஊடக கவனமும் பெறுவது கிடையாது. எந்த கவனமும் பெறாதது மட்டுமல்ல, ஒரு சிறு பதிவு கூட அதை பற்றி எங்குமே இருக்காது. இந்த கண்காட்சி சமயத்தில் அது ஒன்றுதான்
இந்த சென்னை நகரத்தினுடைய ஒரு பெரிய ஃபெஸ்டிவல், ஒரு இலக்கிய விழா போல அந்த டிசம்பரிலிருந்து தொடங்கி ஜனவரி மாதத்தினுடைய இறுதிப்பகுதி வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திற்குள்ளாக ஒரு சிறிய கவனத்தை, இந்த எழுத்தாளர்கள் மேல் ஒரு சிறிய வெளிச்சத்தை பாய்ச்ச முடியுமா என்கிற ஒரு முயற்சி தான் இது. அப்படி பார்க்குற போது பொதுவாக தமிழ் சூழலில் கவிதைகள் மீது இருக்கக்கூடிய கவனம், இதை பற்றியெல்லாம் இந்திரன் அவர்கள் கூட நிறைய இடங்கள் பேசியிருக்கிறார், முருகேசபாண்டியன் அவர்கள் பேசியிருக்கிறார். எந்த அளவிற்கு தமிழில் கவிதைகள் எழுதப்படுகிறதோ அதைவிட கடுமையான ஒரு நிராகரிப்பு கவிதைகளின் மேல் இருக்கிறது. இந்த நிராகரிப்பை ஒரு பொது சமூகம் செய்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். பொதுவாக இலக்கியம் சார்ந்த வாசிப்பு என்பது எப்பொழுதுமே அது ஒரு வெகுசன வாசிப்பு அல்ல, அது ஒரு குறைந்தபட்சமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியினர் தான் எப்பொழுதுமே வாசித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக இலக்கிய தரத்தில் செயல்படக்கூடியவர்களிடையே கூட இந்த புறக்கணிப்பு மனப்பான்மை இருக்கிறது. இந்த புறக்கணிப்பு மனப்பான்மையை நாம் எப்படி கடந்து செல்வது என்பதுதான் இங்கு முக்கியமான கேள்வி. இந்த மேடையில் இருக்கக்கூடிய அபிலாஷ் அல்லது இந்திரன் அல்லது முருகேசபாண்டியன் இவர்களெல்லாம் தொடர்ச்சியாக தமிழ் இலக்கிய பிரதிகளை பற்றி, கவிதைகளை பற்றி தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருக்கிறார்கள், இடைவராத ஒரு கவன ஈர்ப்பை செய்கிறார்கள். எஸ்.என்.முகம் அவரை எடுத்துக்கொண்டால் நிறைய கவிதைகள் தொடர்பான ஒரு உரையாடலை தமிழில் தொடர்ந்து நிகழ்த்தி வந்திருக்கிறார். இந்த அரங்கிற்கு வெளியே யோசித்து பார்த்தால் ஜெயமோகன் போன்ற ஒரு சில படைப்பாளிகள் தொடர்ச்சியாக கவிதை தொடர்பாக, கவிதையில் தொடர்பாக பேச்சுக்களை உருவாக்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிறிய உதாரணங்கள் என்று நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் யார் எழுதுவதை பற்றியும் யாரும் கவலைப்படுவது கிடையாது. புத்தகங்கள் ஒரு சடங்கு போல வெளிவருகின்றன, வெளியீட்டு கூட்டங்கள் ஒரு சடங்கு போல வெளிவருகின்றன. ஆனால் கவிஞர்களுக்கான ஸ்பேஸ், அந்த இடம், இங்கு எத்தனை கவிதை திருவிழாக்கள் நடக்கின்றன, கவிஞர்களுக்கான திருவிழாக்கள் நடக்கின்றன, உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல், அப்படிப்பட்ட கவிதை திருவிழாக்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்தியாவிலும் பல மொழிகளிலும் அது நடக்கிறது. ஆனால் தமிழில் அப்படியெல்லாம் பெரிய ஏற்பாடுகள் எதுவுமே கிடையாது. புத்தக வெளியீட்டு விழாக்கள் தான் அதிகபட்சமாக இங்கே இருக்கக்கூடிய இலக்கிய செயல்பாடு. உண்மையில் புத்தக வெளியீட்டு விழா என்கிற இந்த கான்செப்டே கூட தமிழில் தான் இவ்வளோ பிரபலமாக இருக்குது. மாறாக ஆசிரியர் கையெழுத்திடுகிறார் என்று தான் ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். ஆத்தர் சைன் பண்ணுறது, அப்படி தான் அதை சொல்வார்கள். இங்கு தான் நாம் இவ்வளோ பெரிய அரங்குகளை உருவாக்கி, சொற்பொழிவுகளை உருவாக்கி இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு எழுத்தாளனை படிக்க வைப்பதற்காக இவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு கருத்துக்கள், இவ்வளவு ஒன்று கூடல்களை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருப்பது சில சமயம் சோர்வாக இருக்கிறது. ஒரு புத்தகம் எழுதுகிற போது அந்த எழுத்தாளனிடம் கையெழுத்து பெற்றுக்கொண்டு அவனோடு உரையாடுவதற்கு மட்டும்தான் பெரும்பாலும் உலகத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறும். நாம் தான் இதை ஒரு இலக்கிய மாநாடு போல, ஒரு அரசியல் கூட்டம் போல தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருக்கிறோம். அவ்வளவு இடைவெளி இருக்கிறது, அவ்வளவு மௌனம் இருக்கிறது. அந்த மௌனத்தை, அந்த இடைவெளியை எப்படி உடைப்பது என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. எல்லோரும் பொறுமையாக இந்த புத்தாண்டு தினத்தில் கூட இங்கே வந்து இந்த கவிஞர்களுக்காக கூடியிருக்கிறீர்கள். இப்போ முருகேசபாண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அநேகமாக உயிர்மைக்காக இந்த வாரத்திலேயே அவர் மதுரைக்கு போயிட்டு இங்கே வர்றது இது 4வது முறைன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக அவர் ஏன் இதை செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்கிறது? ஏன் இதை அவர் செய்ய வேண்டும்? முன்னாள் நாள் தான் போயிட்டு திரும்பவும் இன்றைக்கி வந்திருக்காரு. இந்த கவிஞர்களை வாழ்த்துவது, இந்த கவிஞர்களை அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுப்பது, அதே போல் இந்திரன் அவர்கள் இளம் கவிஞர்களை ஊக்குவிப்பதை தன்னுடைய வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு கடப்பாடாக கொண்டிருக்கக்கூடியவர், அவர்களுடைய பார்வைகளை தொடர்ந்து கூர்மைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள். தமிழ் சூழலில் இவரை போன்ற இவர்களை போன்றவர்களுடைய செயல்பாடு தான் கவிதை சூழலை இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறது. பொதுவாக கவிஞர்களிடமும் சரி அல்லது எழுத்தாளர்களிடமும் சரி நான் வைக்க விரும்புகிற வேண்டுகோள் ஒன்று இருக்கிறது. பொதுவாக நம்முடைய சுற்றமாக இருக்கக்கூடிய கவிஞர்கள் அல்லது தம்முடைய சொந்த விருப்புகளுக்கு மட்டும் ஆட்பட்ட கவிஞர்கள் அவர்கள் அளவில் தங்களுடைய இலக்கிய செயல்பாடுகளை நிறுத்தி கொள்ளாமல் இந்த இலக்கிய வெளி, கவிதை வெளி என்கிற இந்த கிரகத்திற்குள் ஒரு துணைக்கோளாக சஞ்சரிக்கக்கூடிய எவனொருவன் புதிதாக எழுத வந்தாலும் அதை கவனப்படுத்துவது என்பது, அதை கொண்டாடுவது என்பது, அதை பேசுவது என்பது உங்கள் கடமை. இந்த கடமையைத்தான் இந்த மேடையில் இருப்பவர்கள் தொடர்ந்து ஆட்சி வந்திருக்கிறார்கள். இது தொடர்ந்து விரிவாக வேண்டும், வீரியம் பெற வேண்டும். அப்போதுதான் இங்கே இவ்வளவு சொற்கள் எழுதப்படுவதற்கு,
இவ்வளவு பிரதிகள் எழுதப்படுவதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.